நாங்கள் வந்து மூணாவது தலைமுறை தாத்தா அப்பா இப்போ நான் பண்ணிகிட்ருக்கோம் ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து இன்னொருத்தர்கிட்ட கை கட்டி வேலை பார்க்குறத விட நம்மளோட ஃபார்மில் வந்து அஞ்சு மாடு பத்து மாடு வச்சுக்கிட்டா நான் முதலாளி தான் மாடை மட்டும் விற்காமல் நாங்கள் ஏன் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு புது ஆள் பயிற்சிக்காக வராங்க அப்படின்னா நம்ம முதல் சொல்கிறதே ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஷெட்டுக்கு அதிகமாக பண்ணாதீங்க அந்த தீனி காஸ்ட் வந்து கம்மி பண்ணணும் அதனால நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஏக்கரில் பசந்த தீவனம் வளர்த்தீங்க அப்படின்னா பத்து மாடு தாராளமாக நீங்கள் வளர்க்கலாம் இன்னைக்கு எல்லா பெரிய ப்ராப்ளம்களும் நம்மக்கிட்ட ஏன் தேடி வராங்க அப்படின்னா நம்மளோட சர்வீஸ் தான் இம்பார்ட்டண்ட் நாளைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் நீங்கள் வடநாட்டில் போயிட்டு கேள்வி கேட்க முடியாது அதே நம்மளோட தமிழ்நாட்டில் ஒரு பார்டரில் இருக்கும்போது நம்ம அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆல்டர்னேட்டை வந்து வேறு மாடோ இல்லை வந்து அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆல்டர்னேட்டோ கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி கழுதை வளர்க்கணுமோ இல்லை ஒரு குதிரை வளர்க்குறதோ ஒரு ஒட்டகம் வளர்க்குறதோ ஒரு பெரிய விஷயமாக நினச்சிக்கிறாங்க மாடை வளர்க்குறத விட ரொம்ப ஈஸி வணக்கம் முழுவர் கூட்டம் நேயர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ஒசூர் கிருஷ்ண டிஸ்ட்ரிக் ஒசூரில் இருக்குது இந்த ஃபார்மோட பேர் பார்த்திங்கன்னா அரவிந்த் கோசேவா இந்தியா ப்ரைவேட் லிமிடெட்ன்ற ஒரு நிறுவனம் என்னோடய பேர் வந்து மனோஜ்குமார் இந்த பண்ணை பார்த்திங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து எல்லாமே வந்து நாட்டு மாடை சம்மந்தப்பட்ட மட்டும்தான் நாங்கள் வந்து ரெகுலராக ஒரு பத்து வருஷமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் நாட்டு மாடிலே வந்து மெயினாக என்ன அப்படின்னா நாங்கள் மாடை தான் நாங்கள் இங்கே தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா நாங்கள் முத முத வந்து ஆரம்பிக்கும் போது கிற்று ஷாய்வால் காங்க்ரேஜ் தார்பார்க்கர் திராட்டி இந்த மாதிரி எல்லா வகையான மாடுகளுமே நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக எங்களோட சொந்த யூஸுக்கு வாங்கிட்டு வந்து நாங்கள் அதில் வந்து எல்லாமே அனுபவம் அது எப்படி அதை பால் கறக்குது நம்மளோட கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு வந்து எப்படி அது வளரும் ஏன்னா வந்து வடநாட்டுலேருந்து எல்லா மாடுமே நம்ம கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸுக்கு ஒத்து போகிறது கிடையாது அதனால் வந்து நாங்கள் அதை ப்ராக்டிக்கலாக வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மாடு ரெண்டு மாடாக எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம இங்கே வந்து தேர்ந்தெடுத்ததில் வந்து எங்களுக்கு பெட்டராக இருக்கிறது வந்து கிரு மாடு தான் வந்து எங்களுக்கு பெட்டராக பால் கு திறனாகட்டும் ஒரு நம்மக்கிட்ட பழகுறதாகட்டும் மறுபடியும் அதை செனை பிடிக்கிறதுல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் வந்து நல்லா இருக்கிறதுனால வந்து இன்றைக்கி நாங்கள் நூற்றுக்கணக்கான மாடுகளை வந்து நம்ம வந்து நம்ம டைரி ஃபார்மில் வச்சு நம்ம பராமரிச்சிட்ருக்கோம் சரி நான் இங்க வரும்பொழுதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அவார்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம் நீங்க எத்தனை வருஷமா அந்த இது பண்ணிட்டு இருக்கீங்க இந்த துறையில நீங்க எத்தனை எவ்வளவு சாதனைகள் நீங்க செஞ்சிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் சேர்ந்து இது பார்த்தீங்கன்னா இந்த துறையில் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து நம்ம இந்த ஃபார்ம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ரெண்டாவது ஜென்ரேஷன் வந்து கூட சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நம்ம ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பா வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ ட்ரைனிங்ன்றது வந்து ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா நாங்கள் பொருள் மட்டும் விற்காம ட்ரைனிங் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா அதை பற்றி முழுசாக தெரிஞ்சு எடுத்துகிட்டு போனால் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பயனாக இருக்கும் எதுவுமே தெரியாமல் வந்து நம்ம காசு கொடுங்க நான் பொருள் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு கஸ்டமருக்கும் ஒரு பையருக்கும் வந்து நல்லா இருக்காது அதனால் வந்து ஒரு எந்த ஒரு இப்போ நாட்டுக்கோழி ஆகட்டும் ஒரு வாத்து வான்கோழி முயல் அதுக்கடுத்தது வந்து காடை வளர்ப்பு நாட்டு நாட்டு மாடு வளர்ப்பு ஆடு செம்மறி ஆடு எது அவங்களுக்கு நம்மக்கிட்ட வாங்கினாலும் முழுசாக வந்து ஒரு அந்த யார் நம்மக்கிட்ட வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு முழுசாக அதுக்கு பற்றி பயிற்சி கொடுத்துட்டு தான் அவங்களுக்கு நம்ம பொருளே வந்து சேல்ஸ் பண்ணுறோம் நீங்கள் மாடுகளை விற்பனை பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா மாடுகளை வளர்க்குறது எப்படி மாட்டுல இருந்து எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்து விற்பனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ ஒரு யங்ஸ்டர் புதுசாக வந்து மாடு வளர்க்கலாம் அப்படின்ற ஆர்வத்தோட உங்ககிட்ட வந்தாரு அப்படின்னா அவருக்கு என்னென்ன மாதிரியான ட்ரைனிங்கு கொடுப்பீங்க அது ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் என்னென்னலாம் பண்ணுவீங்கன்றத பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க இப்போது ஒரு புது ஒரு கஸ்டமர் நம்ம கிட்ட வந்து அனுபவமே இல்லாமல் வராங்க அப்படின்னா மெயின் வந்து அவருக்கு என்ன அப்படின்னா அந்த மாடுன்றது என்ன ஏன்னா இன்றைக்கி மாடு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டுக்கும் ஒரு ஹைப்ரேடு சிந்தி மாட்டுக்குமே வித்தியாசம் தெரியாத ஆட்களெலாம் நம்மக்கிட்ட வராங்க ஃபஸ்ட்டு வந்து நாட்டு மாடுனால் என்ன ஹைப்ரேட் மாடுனா என்னன்றது ஃபஸ்ட்டு மாடு பற்றி தான் அவருக்கு கிளாஸ் எடுக்கிறோம் அது கிளாஸ் எடுத்துகிட்டு ரெண்டுக்குமே இருக்கிற டிஃப்ரென்ஷியேட்டை வந்து புரிய வைக்கிறோம் புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபீடிங் மேனேஜ்மெண்ட்டு எந்த மாடுக்கு வந்து எந்த மாதிரி ஃபீடிங் கொடுக்கணும் எந்த மாதிரி இடம் வேணும் ஷெட்டை வந்து நம்ம எப்படி அமைக்கணும் எந்த வகையான மாடை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எந்த ஒரு இன்டர்நெட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லட்சத்துக்கும் மாடு இருக்குது பத்தாயிரம் இருபதாயிரூபாக்கும் மாடு இருக்குது அதுக்கு வந்து வித்தியாசங்கள் ஃபஸ்ட் நமக்கு தெரியணும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பொருளுக்கோட மதிப்பு பொறுத்து தான் அதோடய விலையே வந்து நிர்ணயிக்கிறோம் அப்படின்னும் போது ஏதோ ஒரு பொ கம்மியாக கிடைக்கிற ரேட்டு வந்து நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துட்டு நாளைக்கு அதை பால் கொடுக்கல அது வந்து குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னா தான் மெயின் வந்து அவங்க வந்து பண்ண லாஸ் ஆகிறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா அந்த ஆஃப் ப்ரீடு அதாவது அந்த மாடை தான் மெயின் ப்ராப்ளம் பண்றாங்க கேள்வி பேசுறீங்க நாட்டு மாடு வளர்ப்புல வந்து லட்சங்கள் சம்பாதிக்கலாம் கோடிகள்ல புரளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேனல்ல பல பேர் வந்து பேசி நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க அதை நம்பி ஆரம்பிக்கிற பல பேர் மாட்டு பண்ணைகளோ இல்லை மாடு வளர்ப்பிலோ ஈடுபடக்கூடிய பல பேர் நஷ்டம் அடைஞ்சு வெகு வேகமாக அதை விட்டு வெளியில் வந்துடுறாங்க இதற்கான காரணம் என்ன ஒருவேளை யூடியூப்பில் சொல்கிறவங்க தகவல் தவறான தகவலை சொல்கிறாங்களா இல்லை இந்த பிஸ்னஸை புதுசாக எடுத்து பண்ணுறவங்க தப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படி கிடையாது இப்போ யூடியூப்பில் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு அனுபவம்ன்றது கண்டிப்பாக இருக்கும் எல்லா தொழிலையுமே வந்து இப்போது நான் ஒரு ஃபார்மலா வச்சு ஒரு ஃபார்ம் ரன் பண்ணுறேன்னா என்ன என்ன என்னோட ஃபார்முலா வந்து வேற ஒருத்தர் யூஸ் பண்ண மாட்டார் ஸோ எல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்ன ப்ராப்ளம் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறாங்க கொலப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் சொன்னதில் ஒன்று மற்றவங்க சொன்னதில் ஒன்று நான் அவங்க வந்து அந்த ஃபார்மில் யூட்டிலைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்க ஸோ அனுபவம்ன்றது வந்து ஒரு ஆளுக்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது இப்போது மெயினாக இப்போ நாட்டு மாடு அணும்போது எல்லா நாட்டு மாடுமே ஒரே பண்ணையில் வளர்க்க முடியாது ஏன்னா இன்றைக்கி வந்து செனை இன்ஜெக்ஷனுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது இப்போ ஒரு மாடை வந்து இப்போ நான் வட நாட்டுலேருந்து கொண்டு வராங்க அப்படின்னா செனை மாடாக கொண்டு வருவாங்க இல்லை பால் மாடாக கொண்டு வருவாங்க மறுபடியும் ஒரு மூணு மாதம் கழித்து அவங்களுக்கு என்ன அப்படின்னா செனை இன்ஜெக்ஷனில் ப்ராப்ளம் வருது அப்போ ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சுருக்கவங்க வந்து காலை வச்சுக்க முடியாது அப்போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செனை இன்ஜெக்ஷனுக்காக நம்ம அலையணும் ப்ராப்பர் டைம்க்குக்கு வந்து சென ஆகாமல் இருக்கும்போது அந்த பால் கொடுக்காத நாட்கள் ரொம்ப அதிகமாக ஆகுது அப்போது வந்து என்ன பண்ணுன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த என்ன சம்பாதிச்சாங்களோ அந்த பணத்தில் தான் திருப்பி அந்த மாட்டுக்கே அவங்க செலவு பண்ணி வர வேண்டியது வரும் இன்றைக்கி வந்து நாட்டு மாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வட நாட்டு மாடு வந்து ஊசி சென ஊசி போட்டு சென ஆகிறதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது அதனால் வந்து நம்மக்கிட்ட இங்கே லோக்கலில் ஒரு நாட்டு மாடு வாங்குறாங்க அப்படின்னா அந்த லோக்கல்ல வந்து அந்த நாட்டு மாடோட காளைகள் முதல் இருக்கா அனு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வகையான மாடுகள் நீங்க வாங்கி வளர்த்திங்க அப்படின்னா நல்லதா இருக்கும் சரி ஆனால் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் யாருமே வந்து பண்ணை அமைச்சு வந்து மாடுகள் வளர்த்தே கிடையாது வீட்டுக்கு கொல்ல போகிறதுல கட்டி வச்சு வளர்ப்பாங்க அப்படி தான் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து மா நாட்டு மாட்டு பண்ணை வந்து இந்த மாதிரி அமைச்சா நல்லா வளரும் இந்த மாதிரி அமைச்சா நல்லா வளரும் நிறைய வீடியோஸ் வருது நிறைய பேர் இந்த மாதிரி வீணா வந்து முதலீடு முழுக்க வந்து அந்த பண்ணை அமைக்கிறதுலயே வந்து செலவு பண்ணிடுறாங்க ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கு நீங்கள் என்ன ஒரு தீர்வு சொல்கிறீங்க என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ் நீங்கள் கொடுப்பீங்க ரெண்டாவது இந்த மாதிரி பண்ணை அமைச்சா தான் மாடை வளர்க்க முடியுமா அப்படின்ற பற்றி கொஞ்சம் நம்ம நம்மக்கிட்ட ஒரு புது ஆள் பயிற்சிக்காக வராங்க அப்படின்னா நம்ம முதல் சொல்கிறது ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஷெட்டுக்கு அதிகமாக பண்ணாதீங்க ஏன்னா நாட்டு மாடு வந்து முழுக்க முழுக்க ஒம்பது மணி நேரம் இருந்து பத்து மணி நேரம் வந்து வெயிலில் தான் கண்டிப்பாக இருக்கணும் அதனால் வந்து ஷெட்டுக்கு வந்து லட்சக்கணக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த போட்ட முதலீடே நீங்கள் எடுக்கிறதுக்கு இன்னொரு பத்து வருஷம் ஆகும் அதனால் நீங்கள் என்ன பண்ணு சும்மா ஒரு கொட்டாயம் மாதிரி தென்னங்கியத்தில் ஒரு சும்மா நார்மலாக மலையிலையும் வெயிலையும் அது மாடு வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்காமல் ஒரு ஷெட்டு போட்டு விட்டோம் அப்படின்னா நம்ம நைட்டில் ஒரு சும்மா கட்டி போடுறதுக்கும் ஒரு ரொம்ப வெயில் அடிக்கும் போது ரொம்ப மலையழுக்கும் போது ஒரு சேஃப்டிக்காக ஒரு ஷெட்டு தேவை தவிர நீங்கள் வந்து பத்து லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா போட்டு தான் இந்த நாட்டு மாட்டு பண்ண அமைக்கணும்ன்றது அது சுத்தம் போய் இப்போது மாடுன்னும் போது வந்து நம்மக்கிட்ட மெயினாக என்ன அப்படின்னா சொந்தமாக லேண்ட் இருக்கணும் சொந்தமாக லேண்ட் இருந்து நல்லா தண்ணி பாயிற வசதி இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு வந்து மாட்டுப்பண்ணை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் அது ஏன் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியில என்னதான் நம்ம கம்பெனி ஃபீட்ஸ் வாங்கினாலும் பசங்க தீவனம் வெளியில கடித்தாலும் நாம் உற்பத்தி பண்ணும்போது தான் அதோட மதிய அதோட காஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும் இந்த தீனி காஸ்ட் வந்து கம்மி பண்ணணும் நாங்கள் மெயினாக என்ன சொல்றோம் அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்மியாக இருக்கிற இடத்துல அதாவது ஒரு ஏக்கர் இருக்கிற இடத்துல நம்ம ஐம்பது மாடு வளர்க்கலாம் நூறு மாடு வளர்க்கலாம் அண்ட் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாடு கொண்டு வந்துடுறாங்க தீனி வந்து இப்போ சைலேஜன்னு சொல்கிறாங்க ஹைட்ராஃபோனிக்னு சொல்கிறாங்க எதேதோ நான் நியூ டெக்னாலஜின்னு சொன்னாலும் அந்த மாதிரி நாங்கள் எந்த ஒரு கஸ்டமருக்கோ ஒரு ஃபார்மருக்கும் நாங்கள் சஜஷன் பண்ணுறதே கிடையாது ஏன்னா அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு லாபகரமாக இருக்கும்ன்றது வந்து யாருக்கு யாருமே வந்து இந்த சக்ஸஸ்ஃபுல் பண்ணி காமிச்சது கிடையாது இன்றைக்கி சைலேஜோ ஹைட்ராஃபோனிக்கோ வந்து பார்த்திங்கன்னா என்ன நான் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு எனக்கு லாபமாக இருக்கான்னு சொல்லி ஒரு ஒரு நபர் கூட வந்து எனக்கு அறிமுகமே ஆனது கிடையாது அதனால நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஏக்கரில் பசந்தீவனை வளர்த்தீங்க அப்படின்னா பத்து மாடு தாராளமாக நீங்கள் வளர்க்கலாம் அந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே நீங்கள் பசந்தீவனை வளர்க்குறதுக்காக உங்கள்கிட்ட இடம் இருக்கணும் நம்ம வெளியில் வாங்கி போட்டு மாடு நம்ம அதிகமாக எண்ணிக்கையில் பண்ணும்போது அது கண்டிப்பாக லாபகரமாக இருக்காது நீங்கள் சொல்றத வச்சு பார்க்கும்போது

லட்சக்கணக்கான மாடுகள் நாங்கள் விற்பனை பண்ணியிருக்கோம் பட் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லது எல்லாமே கிடையாது இதில் சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்கவங்களும் இருக்காங்க ஃபெயிலியூர் ஆயிருக்கவங்களும் இருக்காங்க அந்த ஃபெயிலியூர் ஆகிருக்கிறவங்க என்ன அப்படின்னா நாம் சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது மெயின் ஒன்று செகண்ட்ரி வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு நாம் ஒரு ஃபீடிங் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருப்போம் அந்த ஃபீடிங் அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால் ஃபெயில்யூர்ஸ் ஆகுது சில பேர் என்ன பண்ணுறாங்க லேபர் ப்ராப்ளம் அதாவது ஓனர் எங்கேயோ இருப்பார் அந்த லேபர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் கரெக்டான ஒரு தீனி க கொடுக்காமல் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது செகண்ட் என்னென்னா அனுபவம் இல்லாமல் இப்போ நாட்டை இந்த மாடை பொறுத்த வரைக்குமோ இல்லை ஏதோ ஒரு வடநாட்டு மாடாக இருந்தாலும் நம்ம கால் கட்டாமல் வந்து கண்டிப்பாக பால் எடுக்க முடியாது அதனால் என்ன பண்ணுறாங்க நம்ம இங்கே வந்து அனுபவம் இல்லாத ஆட்கள் வந்து அது ஒதைக்கும் ரொம்ப வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணுன்றதுனால வந்து பயந்துடுறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து பால் கறக்காமல் விட்டுறாங்க அந்த பால் கறக்காமல் விடும்போது என்ன ஆகும்னா மடிநோய் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து அந்த பால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆயிரும் அதில் அவங்க வந்து லாஸ் ஆகிடுறாங்க பட் முழுமையாக இதை பற்றி ட்ரைனிங் எடுத்துகிட்டு நல்ல ஒரு ஒர்க்கரை வச்சு நம்ம ப இங்கே பண்ணையில் நம்ம ப மாடு வாங்கிறதுக்கு முன்னாடியே அங்கே யார் அந்த மாடை பராமரிக்கிறாங்களோ அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு ஒன் வீக் டென் டேஸ் இங்கே ட்ரைனிங் எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஃபார்மில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது இப்போ நாங்கள் வந்து எல்லாருக்குமே சொல்கிறது வந்து அவ்வளோதான் நம்ம எந்த ஒரு மாடு வாங்கிட்டு போனாலும் பத்து மாடு வாங்கிட்டு போனாலும் அந்த ஓனரோ இல்லை அந்த ஒர்க்கரோ கண்டிப்பாக எங்கக்கிட்ட ட்ரைனிங் வரணும் வந்து இங்கே ஒரு வாரம் பத்து நாள் தங்கி இங்கேயே பால் கறந்து எந்த மாதிரி நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் எந்த மாதிரி அந்த மாடை வந்து ஹேண்டில் பண்ணுறோம் காலை வந்து எப்படி கட்டுறோம் பால் கறக்கும் போதுன்னு சொல்லி எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு பார்த்து எடுத்துட்டு போனால் மட்டுந்தான் இதை வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும் ஆனால் பல பிரபலங்களே வந்து உங்ககிட்ட மாடுகள் வாங்கியிருக்கிறத நம்ம வந்து கேள்விப்பட்டோம் எந்தெந்த பிரபலங்கள்லாம் அவங்ககிட்ட மாடு வாங்கியிருக்காங்கன்றத பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா பிரபலங்கள்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் நம்ம வந்து நம்ம எடியூரப்பா லாஸ்ட் சி கர்நாடகா எக்ஸ் சிஎமுக்கு நம்ம மாடு கொடுத்துருக்கோம் குமாரசாமி அதுக்கு முன்னாடி முன்னாள் சிஎம் குமாரசாமிக்கு நம்ம மாடு கொடுத்துருக்கோம் அது நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து வேலூர் தங்க கோயிலுக்கு நம்ம மாடு கொடுத்துருக்கோம் சிதம்பரம் நடராஜ சுவாமி டெம்பிளுக்கு நம்ம மாடு கொடுத்துருக்கோம் எல்லா மெயின் மெயின் இந்த கோயிலுக்கு எல்லாமே பார்த்து நம்மக்கிட்ட இந்த மாடு வாங்கிட்டு போயிட்டு கோதானம் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னா அந்த மாடு என்ன எப்போ அவங்களுக்கு என்ன என்கொயரி வந்தாலும் நம்மளை தான் கூப்பிட்டு இருக்காங்க இன்றைக்கி எல்லா பெரிய பிரபலங்களும் நம்மக்கிட்ட ஏன் தேடி வராங்க அப்படின்னா நம்மளோட சர்வீஸ் தான் இம்பார்ட்டன்ட்டு ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு சர்வீஸும் இல்லாமல் நம்மளை பற்றி ஒரு ஃபீட் நல்ல ஒரு ஃபீட்பேக் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம்களை வந்து நம்மக்கிட்ட மாடு வாங்கிட்டு போக மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு ரூபா பொருள் வாங்கினாலும் லட்சத்துக்கு பொருள் வாங்கினாலும் அவங்க வந்து நம்மளை பற்றி என்கொயரி பண்ணாமல் பொருள் வாங்க மாட்டாங்க மாடு வாங்கிட்டு போகிறவங்களுக்கும் வந்து இப்போ குஜராத்தில் ஒரு பொருள் வந்து என்ன விலை கிடைக்கிது தமிழ்நாட்டில் என்ன ரேட்டு கிடைக்கிது எல்லாருக்குமே தெரியும் அப்போ நம்மக்கிட்ட தேடி எதுக்கு வராங்கன்னா மெயின் வந்து சர்வீஸ் தான் நாளைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் செனனுக்கு சென வந்து செ ப்ராப்ளம் ஆகட்டும் பால் கறக்கிறதுல ப்ராப்ளம் ஆகட்டும் அந்த பால் கொடுக்குற திறனில் வந்து நம்ம பத்து லிட்டர் பன்னெண்டு லிட்டருன்னு சொல்லியிருப்போம் அது கம்மியாக ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வடநாட்டில் போயிட்டு கேள்வி கேட்க முடியாது அதே நம்மளோட தமிழ்நாட்டில் ஒரு பார்டரில் இருக்கும்போது நம்ம அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆல்டர்னேட்டிவ் வந்து வேற மாடோ இல்லை வந்து அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆல்டர்னேட்டோ கண்டிப்பாக நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சரிங்க ஆனால் இப்போ நம்மளோட ஃபார்மில் என்னென்ன மாடுகள்லாம் அவைலபிளாக இருக்குண்ணா இப்போ வாங்குறது நான் இப் நாங்கள் வந்து மெயினாக வந்து என்னோட கான்செப்ட் எப்படின்னா கிரு மட்டும் தான் நான் மெயினாக பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ப்ராக்டிக்கலாக வந்து டெஸ்ட் பண்ணி என்னோட அனுபவத்தில் வந்து கிரு மாடு வந்து நல்ல அஞ்சு ஸ்டேட்டில் நான் கொடுத்துட்ருக்கேன் என்கிட்ட கிரு மாடை விட்டு வேறு எந்த மாடுமே வந்து ஸ்டாக் கிடையாது மற்றபடி வந்து உங்களுக்கு வேறு ப்ரீடு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னோட அனுபவத்துக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறது என்னோட பொறுப்பு எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி அட்வான்ஸ் பண்ணுங்கள் பதினஞ்சு நாள் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் ஆனால் நம்ம ஃபார்மில் மாடுகள் மட்டும் இல்லாமல் ஒட்டகங்களையும் பார்க்க முடிஞ்சது குதிரை கழுதை இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது ஸோ அதனுடைய வளர்ப்பில் எப்போ எப்படி ஈடுபட ஆரம்பிச்சிங்க அது மேலே எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லை எங்களோட ஃபேமிலியே பார்த்திங்கன்னா வந்து மெயினாக வந்து அக்ரிகல்ச்சர் ஒரு ஃபேமிலி தான் இப்போது வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு பிஸ்னஸஸ் நாங்கள் பண்ணாலும் மெயினாக நாங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி நாங்கள் பிறந்ததுலேருந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் மாடு இருக்குது மாடு இல்லாத நாட்களே கிடையாது அப்போ நாங்கள் வந்து இந்த வடநாட்டு மாடு ஸ்டார்ட் பண்ண பிறகு எங்களோட அந்த புதுசாக எதாச்சும் பண்ணணும் நாம் வந்து நாட்டு குதிரை வளர்த்துட்ருக்கோம் நாட்டு கலதைகள் வளர்த்துட்ருக்கோம் இது ரெண்டுமே எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து இன்னைக்கு நாட்டு குதிரையோ கலதையோ வந்து ரொம்ப அபூர்வ பொருள் ஆகி முன்னே எல்லார் வீட்லேயும் குதிரை இருந்தது ஊருக்கு வந்து ஒரு கலதை வளர்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க எங்கள் தாத்தா எல்லாம் சொல்லியிருக்காங்க பட் அந்த இனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ சில இடத்துல நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது அதனால வந்து நம்ம வந்து இங்கே வர ஆட்கள் வந்து ஒரு நாளைக்கு ஐம்பதுன்னு வந்து நூறு பேர் வராங்க அவங்க வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அவங்க அதை பார்க்கணும் நம்மக்கிட்ட பார்த்து அவங்களும் பண்ணணும்ன்றதுக்காக மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து நாட்டு குதிரை நம்ம போனி வெரைட்டி வந்து நம்ம தமிழ்நாட்டோட நாட்டு குதிரை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கழுதை நம்ம தமிழ்நாட்டோட கழுதை பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ராஜஸ்தான்லேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஒட்டகம் கொண்டு வந்திருக்கோம் ஒரு ஆண் ஒரு பெண்ணு வந்து ஒட்டகம் கொண்டு வந்திருக்கோம் அந்த எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அழிய பொருள் அந்த வந்து யாருமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை எடுத்து பண்ணுறதுக்கு வந்து ஆட்கள் கிடையாது அதனால நான் வந்து நம்மக்கிட்ட வர ஆட்களுக்கு வந்து அதோட பயன் அதோட இப்போ எப்படி வளர்க்கணும் அன்றை அதை பற்றியும் நம்ம சொல்லி அந்த இனத்தை காப்பாற்றணும்ன்றதுக்காக ஒரு முயற்சி மட்டும்தான் அது மற்றபடி அதோட பராமரிப்புன்றது பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து இன்னைக்கு கழுதை வளர்க்கணுமோ இல்லை ஒரு குதிரை வளர்க்குறதோ ஒரு ஒட்டகம் வளர்க்குறதோ ஒரு பெரிய விஷயமா நினச்சிக்கிறாங்க மாடை வளர்க்குறத விட ரொம்ப ஈஸி ஏன்னா அதுக்குன்றது ஸ்பெஷலாக ஷெட்டோ ஒரு தீனியோ தேவை கிடையாது நார்மலாக வந்து இடம் இருந்தது அப்படின்னா உங்களோட அந்த தோட்டத்தில் கூட நீங்கள் விட்டு மேய்ச்சிக்கலாம் அதுலேருந்து உர ஃபெர்டிலைசர் உரோன்ற நல்லா வந்து செடிகளுக்கு நல்லா இருக்குது அந்த பால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான பால் எல்லாருமே வந்து குடிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி கலத பால் வந்து பாலாடியே வந்து ஐம்பது ரூபான்னு நூறுரூபா போயிட்டுருக்கு அதனால வந்து நீங்கள் அதை நம்ம வளர்த்து நம்மளும் நல்லா இருக்கலாம் நம்ம ஊரில் இருக்கிற மக்களுக்கும் அந்த பால் வந்து கொடுக்கலாம் அதனால தான் நம்ம வந்து இப்போ நாட்டு மாடு மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி வந்து ஒரு குதிரை கழுதை அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒட்டகம் இதெல்லாமே வந்து வர நியூ ஜென்ரேஷனுக்கு வந்து அதை காமிக்கணுன்றதுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து நம்ம பண்ணையில் வந்து வச்சு அவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ ஏன்னா அந்த அதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதை பற்றி இன்னொரு பத்து பேருக்கு அவங்க சொல்லுவாங்க ஏன்னா அப்போ தான் வந்து அதோடய இனம் வந்து வளர்ச்சி ஆகும் அப் அதனால வந்து நம்ம இந்த பண்ணை பார்த்திங்கன்னா வந்து நாட்டுக்கோழி இருக்குது அதுக்கப்புறம் கருங்கோழி பண்ணிகிட்ருக்கோம் வாத்து ஆடு செம்மறி ஆடு பண்ணுறோம் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படின்னா வெறும் மாடு மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா ஏன்னா ஒன்றா ஒரு ஒருத்தருக்குமே ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக ஐடியா இருக்கும் அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவருக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது நாங்கள் வந்து அவர் முழுசாக பயிற்சி கொடுத்து நம்ம அவரை வந்து சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக பண்ணிகிட்ருக்கோம் சரிங்க ஆனால் உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் அனுபவத்தையும் கூட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா தேங்க் யூ